வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சீரியஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டா வந்து நமக்கு வந்து நிறைய விஷயம் யோசிப்போம். இந்தியாவில் ஒவ்வொரு இடம் எப்படி எப்படி அப்படின்னு யோசிக்கும்போது எல்லார் மனசுலையுமே ஒரு ஒரு சின்ன க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸும் சவுத் இந்தியன்ஸும் டிஃப்ரெண்டா அப்படி நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு அப்படி யோசிச்சே பழகிருப்போம். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு நார்த் இந்தியன்ஸுக்கும் சவுத் இந்தியன்ஸுக்கும் அப்படின்னு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிக்மெண்டேஷன் வந்து ஒரு முக்கியமான ரீசன். அது மறக்க முடியாது தான். அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே டீல் பண்ணுவோம். ஏன் இதை திடீர்னு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் சில வீடியோஸை பார்க்க முடிஞ்சது, இங்கிலீஷில் சில வீடியோஸ் பார்க்க முடியும், அண்ட் தமிழில் இன்னும் சில வீடியோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில வீடியோஸ் வந்து இன்டர்நெட்டில் நிறைய சுற்றிக்கிட்டதை பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த வீடியோஸில் சொல்லப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ இருக்க சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், அதாவது லேட்டஸ்ட் ஃபைண்டிங்ஸுக்கு வந்து பொருத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. எப்படி சொல்கிறது, ஒரு 20th செஞ்சுரியில் வச்சு அந்த மாடலே வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அதான் அந்த விஷயம் என்ன அப்படின்னு பேச வந்திருக்கேன். சில பேர் ஜெனட்டிக்ஸை வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட சில ஃபால்ட் விடுறாங்க. அந்த காரணத்தினால தான் இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பார்த்தா ஆர் நார்த் இந்தியன்ஸ் அண்ட் சவுத் இந்தியன்ஸ் டிஃப்ரெண்ட், ஒய் ஆர் நார்த் இந்தியன்ஸ் அண்ட் சவுத் இந்தியன்ஸ் டிஃப்ரெண்ட், இப்படி வந்து நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் தம்ப்நெயிலாக பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு சொல்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நார்த் இந்தியன்ஸ் வந்து யூரோப்பியன்ஸோட தொடர்பு உள்ளவங்க. இந்த விஷயம்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, யூரோப்பியன்ஸோட தொடர்புடையவங்க. ஸோ அவங்க ஒயிட் ஸ்கின்னாக இருக்காங்க. ஸோ அவங்க லுக்கெலாம் பார்த்து கிட்டத்தட்ட யூரோப்பியன் லுக் மாதிரி இருக்கும். அண்ட் சவுத் இந்தியன்ஸ் வேறு, நார்த் இந்தியன்ஸ் பேசுகிறது சான்ஸ்கிரிட் பேஸ்ட் லாங்குவேஜஸ் ஆர் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அப்படிம்பாங்க. அண்ட் சவுத் இந்தியன்ஸ் டிராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படிம்பாங்க. தமிழ் அப்படிங்கிறது வந்து அந்த டிராவிடியன் லாங்குவேஜுக்குள்ள ஒரு இதாக தான் வருது. அதனால் ஒரு டிவைடு, ஏதோ நார்த்துனா அவங்க இதெல்லாம் வேறு ஒரு இது மாதிரி தான். சில ஒரு பாப்புலர் யூடியூபர் வேறு மகாபாரத ரிலேட்டடான ஒரு வீடியோ போடும்போது வேறு ரேஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார், பேரை சொல்ல வரும்ல. ஸோ வேறு ரேஸ் தானா, அதாவது வேறு இனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தா இனம் அப்படிங்கிற கான்செப்டே தப்பு. ஸோ எந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் அண்டு ஜெனட்டிக் ரிப்போர்ட்ஸ்லையுமே இப்போ இருக்க மாடர்ன் டைம்ஸில் வந்த இதுலேயுமே ரேஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்க முடியாது நம்மளால். பட் ஸ்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்டர்நெட்டில் வீடியோ போட்டுகிட்டு இருக்காங்க. அதனால் அதெல்லாம் டீல் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோன்னே ஸ்கின் பிக்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. ஸ்கின் பிக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒயிட் ஸ்கின் அதிகமாக இருக்கும், இங்கே வந்து டார்க் ஸ்கின் அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க. உண்மைதான் இந்த பேட்டர்ன் இருக்குது கண்டிப்பாகவே, இதை யாரும் மறக்க முடியாது. ஐ மீன் நார்த்துலேருந்து கீழே இறங்கிட்டே இருந்தீங்கன்னா பிளாக் ஆகும். ஆனால் ஒரு பேட்டர்ன் நம்ம கவனிச்சிருக்கோமா என்றைக்காது? நம்ம மொத்த ஏஷியாவை எடுத்து பார்ப்போமே. ஏஷியாவில் நேராக நார்த் இந்தியாவுக்கு நேராக மேலே போனால் ரஷ்யான்னு இருக்கும். ரஷ்யாவிலேருந்து அப்படியே ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்தாலும் கிட்டத்தட்ட அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த சைடு பார்த்தா யூரோப்பியன்ஸ்லேருந்து இப்படியே எடுத்துகிட்டு வந்தாலும் நார்த் ஈஸ்ட் இந்தியா சைடு வந்து அந்த வேர்ல்டு லெவலில் பார்த்தா கூட அந்த விஷயம் வந்து அப்படி தான் இருக்கும். மேலே இருக்க பாப்புலேஷன்ஸ், வேர்ல்டில் மேல் பகுதியில் வாழக்கூடிய பாப்புலேஷன்ஸ் வந்து ஒயிட் ஸ்கின்னாக இருப்பாங்க, கீழே வந்து டார்க் ஸ்கின்னாக இருப்பாங்க. ஏன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, வெயிலோட எஃபெக்ட் தான். எந்த இடத்துல எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எந்த இடத்துல அந்த ஸ்கின் பிக்மெண்டேஷனை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இது மட்டும்தான் டிட்டர்மைன் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த ஒயிட் ஸ்கின் அப்படிங்கிற இந்த இதுக்கு ஒரு அல்லீல் உண்டு. ஸோ அந்த அல்லீல் வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல த்ரூ அவுட்டாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஈவன் சவுத் இந்தியாவில் கூட சில குரூப்ஸில் நிறைய இருக்குது. சவுத் இந்தியாவில் சில பகுதிகளில் அதிகமாக காணப்படுது இந்த ஒயிட் பிக்மெண்டேஷன். இந்த மாதிரி இந்த அல்லீல் வந்து நிறைய இடத்துல இது பார்க்கப்படுது. பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் செலெக்ஷன். இந்த இது வந்து செலெக்ஷனுக்கு தகுந்தபடி ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட் இருந்தால் தான் அந்த ஜீன் வந்து அடுத்தடுத்து செலக்ட் ஆகி ஹையஸ்ட் ஃப்ரீக்குவென்சியை அட்டைன் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது நான் யாருன்னே சொன்ன மாதிரி, இந்த வெயிலோட தாக்கம் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக டார்க் ஸ்கின் வந்து சர்வைவலுக்கு ஈஸியாக ஃபிட் ஆகும். ஸோ அதனால தான் ஒரு நார்த் இந்தியன் சவுத் இந்தியனோட அந்த ஸ்கின் வந்து செலக்ட் ஆகிருக்கு. பட் அந்த ஜீன் வந்து நிறைய சவுத் இந்தியன்ஸ்ட் இருந்தாலும் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பாசிட்டிவ் செலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது இல்லை. ஸோ இது வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்ட் விஷயமே தவிர இது வந்து வேறு ரேஸ், இது வந்து வேறு ரேஸ் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி இல்லை. ஈவன் நார்த் இந்தியன்ஸையும் யூரோப்பியன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்ப்போமே. யூரோப்பில் வந்து டாப் மோஸ்ட் இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதை விட அதிகமாக செலெக்ஷன் அதிகமாக இருக்கும் நார்த் இந்தியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த வெயிலோட தாக்கம் நார்த் இந்தியாவில் அதிகம் அண்ட் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா கம்மி. ஸோ இங்கே பெட்டர் சர்வைவலுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு டார்க்
ஸ்கின் ஆர் இந்த ஃப்ரீக்குவென்சியை அதோட கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க ஒரு பேட்டர்ன். இதுக்கு வந்து ரேஸ், இது வந்து இனம் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குது, மிக மிக தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இது வந்து நார்த் இந்தியன்ஸ், இவங்க வந்து சவுத் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் வந்து காக்கசைடு ஃபியூச்சர்ஸ் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கசைடு பண்ணால் காக்கசஸ்ன்னு ஒரு மவுண்டன்ஸ் இருக்குது, அது ஈரானுக்கு எப்படி சொல்கிறது நார்த் வெஸ்ட்னு சொல்லாமல் நார்த் வெஸ்ட்னு சொல்லலாம். ஈரானோட முடிவில் ஈரானுக்கு மேலே ஜார்ஜியா அந்த பகுதிகளில் இருக்க காக்கசஸ் மவுண்டன்ஸ். ஸோ இந்த இடத்துலருந்து வந்தவங்க தான் யூரோப்பியன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களாம் காக்கேஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கசைடுங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது ஸ்கின்னை தொடர்புடுத்தியோ அப்படிலாம் இருக்க ஒரு விஷயம் இல்லை. காக்கேஷியன்ஸ் ஆர் காக்கசைடு, காக்கேஷியன்ஸுங்க வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, காக்கசாய்ட்ஸ் அப்படின்னா காக்கசைடுனா ஒரு டைப் ஆஃப் ஸ்கல், அந்த ஸ்கல் ஷேப் வந்து காக்கசைட் ஸ்கல், நிக்ராய்ட் ஸ்கல் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து வகைப்படுத்துறது உண்டு. இன்னைக்கு நிலைமையில இதுக்கு வந்து முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்குறதுனாலும், ஜெனட்டிக்ஸ் தான் அப்படிங்கிற முக்கியத்துவம் போய் இதுக்கு முக்கியத்துவம் இல்லைனாலும், ஸ்டில் இது வந்து ஒரு ப்ரிவேலிங்காக இருக்க ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி பார்ப்போமே, இவங்க வந்து காக்கசைடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய ஆந்த்ரோபாலஜி சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் ஜெனட்டிக் ஸ்டடியிலே கூட இதை நோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தியன் பாப்புலேஷன்ஸ் இந்த எந்த கேட்டகரிக்குள்ளுமே பியூராக அடக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், வேறு மாதிரி இருப்பீங்க இருக்கும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அவர் டிஃப்ரெண்டாக இருப்பார், ஆனால் ரெண்டு பேர் பக்கத்துலேயே இருந்துட்டு ஃப்ரெண்டாக தான் இருப்பீங்க. இதை எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சில நம்ம நார்த் இந்தியன் ஃபியூச்சர், அதாவது ஒரு நார்த் இந்தியன் மாதிரியான ஒரு ஃபேஸ் லுக் அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று இமேஜ் பண்ணி வச்சுருப்போம் ஆர்டிஃபிஷியலாக. பட் அதை நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டு கூட நம்மளை மாதிரி அந்த லுக்கில் இருப்போம், நம்ம கூட ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரி எக்கச்சக்க இது இந்தியா ஃபுல்லாக மிக்ஸ்டு. ஒரு ஸ்கின் பிக்மெண்டேஷன் எடுத்தாலும் ஈவன் நார்த்தில் கூட நம்ம பிளாக் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியும், சவுத்தில் கூட நிறைய பேர் ஒயிட் ஸ்கின்டை பார்க்க முடியும். ஸோ அது வந்து அப்படி கிளின்ச்சிங் பேட்டர்ன், இங்கே ஃபுல்லாக பிளாக் ஸ்கின், அங்கே ஃபுல்லாக நான் ஒயிட் ஸ்கின் அப்படின்னு பார்க்க முடியாது. அதே தான் அந்த காக்கசைடு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூரில் கிடச்ச எலும்பு கூடுகளில் கூட காக்கசைடு ஃபியூச்சர்ஸ் அதிகமாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க பீப்புளுமே காக்கசைடு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க. அதை படி பார்த்தா எல்லாருமே எல்லாருக்கும் மிக்சிங்காக இருக்கும். இந்தியாவில் ஒரே பர்சன்ட்டு நிறைய மிக்சிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காக்கசைடு ஃபீச்சர்ஸ் உள்ள மக்களுக்கு புருவம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ இந்தியன்ஸோட புருவத்தை பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாக தான் எல்லா பக்கமும் இருக்கும். அப்போ தமிழர்கள் கூட, அப்போ என்ன தமிழர்கள் என்ன காக்கசைட்ஸா, காக்கசைட்ஸ் அப்படிங்கிற அந்த வகைப்பாட்டுக்குள்ளே வரதுனால யூரோப்பியன்ஸா, இல்லை வேறு இனமா, அதுவும் இல்லை. ஸோ இந்த எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயத்தை வந்து வச்சுட்டு, நார்த் இந்தியன்ஸ் வேறு ரேஸ், சவுத் இந்தியன்ஸ் வேறு ரேஸ், அந்த முகம் இப்படி இருக்குது, ஸ்கின் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இது வந்து போகஸ். அண்ட் கடைசியாக இதுக்கு அட்ரஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் அண்ட் ஜீன். ஸோ டிஎன்ஏ அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. டிஎன்ஏ அப்படின்னு பேசும்போது நான் ஏற்கனவே ஹரப்பன் ஜீனம் முறையில் சொல்லியாச்சு, ஆல் இந்தியன்ஸ், அதாவது எல்லா இந்தியன்ஸுக்குமே ஹரப்பன், அந்த ஹரப்பன் ஸ்கெல்டன் ராக்கிகாரில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உமனோட ஸ்கெல்டன்லேருந்து ஜீன் ஷேர் பண்ணதும், ஸோ இந்தியன்ஸுக்கு காமன் ஆன்சிஸ்ட்ரி இருக்குது, காமனான முதாதையர் இருக்குது, ஒரே கிட்டத்தட்ட எக்ஸாக்டான்னு சொல்ல கிட்டத்தட்ட ஒரே டைப் ஆஃப் ஆன்சிஸ்டர்ஸ், அந்த மூதாதையர்களை நம்ம இந்தியன்ஸ் ஃபுல்லாக போத் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் ஷேர் பண்ணதும். ஆல்மோஸ்ட் வெஸ்ட்டில் வேணால் கொஞ்சம் வெஸ்ட்டாக ஆர் ஈஸ்ட்டில் வேணால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர, அதுவுமே மைனூட் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர, மற்றபடி ஆல் இந்தியன்ஸ் ஆர் காமன் ஆன்சிஸ்ட்ரி. இந்த விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்குள்ளே ஆமாம், திராவிடியன் லாங்குவேஜஸ், நான் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அப்படி நிறைய பிரிப்பாங்க, இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு பிரிக்கும்போது அப்படி பார்த்தா எக்கச்சக்க லாங்குவேஜ் நம்ம பார்க்கலாம். அண்டு அப்படி பார்த்தா கூட ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒன்று உண்டு, டிபெட்டோ பர்மன் அப்படிங்கிற லாங்குவேஜ் உண்டு. இந்தியாங்கிறது இவ்வளோ பெரிய கண்ட்ரி, இதில் வந்து மக்கள் வந்து உள்ளுக்குள்ளே வித்தியாசமான லாங்குவேஜை டெவலப் பண்ண தான் செய்வாங்க அவங்கவுங்க இருக்கிற இடத்துல. ஸோ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தாலுமே எங்கேயுமே ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் புருவாக போகிறது இல்லை. நார்த் இந்தியன்ஸ் அண்ட் சவுத் இந்தியன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை, டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே ப்ரூவாக போகிறது இல்லை. ஏன்னா ஜெனட்டிக் எவிடன்ஸ் படி பார்த்தாலும் சரி, அந்த காக்கசைடு நீக்ராய்டு அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்கல் இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் சரி, எல்லாமே எல்லா இடத்துலையும் மிக்சராக இருக்குது. அண்ட் ஜெனட்டிக் எவிடன்ஸ் படி காமன் ஆன்சிஸ்ட்ரி இருக்குது, இந்த விஷயத்தை நோட் பண்ணும். அண்ட் ஸ்கின் பிக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தா கூட அது கூட மிக்ஸ் ஆகி தான் இருக்குது எல்லா இடத்துலையும். நான் ஏற்கனவே சொன்னபடி செலெக்ஷன் ஸ்வீப் அப்படிங்கிறது பாசிட்டிவ் செலெக்ஷன், அது வேறு விஷயம். அதை வச்சிட்டும் ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் பார்த்த பிறகு லாஸ்ட்டாக ஃபைனலாக இதுக்கு என்ன தான்ப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டால், நார்த் இந்தியன்ஸ் அண்ட் சவுத் இந்தியன்ஸ் டிஃப்ரெண்டாக சேமா அப்படின்னு கேட்டால், சேம் சேம் தான், எக்ஸாக்டாக சேம் இல்லை பட் சேம் தான்,
டிஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டால் நோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய்.